இலங்கையில் பலருடைய மனதிலும் ஒரு கவலையை ஏற்படுத்திய மரணம்தான். ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி மாணவி ஆயிஷா என்கிற ஒரு பெண்மணி பதுல்லை பகுதியிலே மரணித்திருந்தார்கள். கனிமிக்க சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த பெற்றோர்களுக்கும் அந்த உறவுகளுக்கும் மன ஆறுதலையும் மன வலிமையையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை நம்பியே ஏற்றுக்கொண்ட சமூகம் நாம். அதே நேரத்தில் சம்பவங்களை நிகழ்வுகளை விட படிப்பினைகள் மிக முக்கியமானது என்று இஸ்லாம் சொல்கிறது. அதைத்தான் அல்லாஹ் எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறான். அல் குர்ஆனிலே இன்ன ஃபீ தாலிகல ஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன், இன்ன ஃபீ தாலிகல இப்ராத்தன் லிஉலில் அப்சார், சிந்தனையுடையவர்களுக்கு சிந்திக்கின்றவர்களுக்கு படிப்பினை உண்டு என்கிற செய்திகளை பல இடங்களில் ரபுல் ஆலமீன் சொல்வதை பார்க்கிறோம். மாணவி ஆயிஷா அவர்கள் ஒரு மூன்று முக்கிய செய்திகளை எங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார்கள். முதலாவது செய்தி என்னவென்றால், அந்த மாணவி தற்கொலை என்கிற முடிவுக்கு செல்வதற்கு மீடியாக்களில் சொல்லப்படுகிற காரணம், கணித பாடத்திற்கான தொகையை கொடுக்க முடியாத ஒரு சூழல் அந்த முடிவெட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பின்னாடி வேறு காரணிகளும் இருக்கலாம். ஆனால் ஆசிரியர்களே, இந்த சமூகத்தின் முதுகெலும்பு ஆசிரியர்கள் தான். எந்த சமூகத்தில் மிகச்சரியான ஆசிரியர் கட்டமைப்பு இருக்கிறதோ அந்த சமூகம் தோற்ற வரலாறே கிடையாது. ஆசிரியர் தொழில் என்று சொல்வதில்லை, சேவை என்றுதான் சொல்வது. வைத்தியத்தை தொழில் என்று சொல்வதில்லை, சேவை என்றுதான் சொல்வது. ஏனென்றால் அந்த துறை என்பது புனிதமானது, அதை உணர்ந்து செயற்படுகிற பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் சில விடயங்களை இந்த இடத்தில் நினைவுபடுத்துவது மிக பொருத்தமானது. 30 மாணவர்கள் ஒரு ஆசிரியரிடம் கல்வி கற்க வருகிறார்கள் என்றால் 30 பேரும் 30 குடும்ப பின்னணியில் இருந்து வருகிறார்கள். வகுப்பறைக்கு வெளியிலும் அவர்கள் தொடர்பாக ஆசிரியர்களாக அவர்கள் கவனம் எடுக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் சில நேரங்களில் நண்பர்களாக மாற வேண்டும், சில நேரங்களில் பெற்றோர்களாக மாற வேண்டும். அவர்கள் பல பாத்திரங்களை சுமக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இருப்பது மிக மிக பொறுப்பான ஒரு பொறுப்பில். சகோதரர்களே, கனிமிகு சகோதரர்களே, அதாவது ஒரு ஆசிரியர் மிகச்சரியாக அமையப்படாவிட்டால் இந்த சமூகத்தில் சில வைத்தியர்கள் காணாமல் போகலாம், சமூகத்துக்காக உழைக்கின்ற சட்டத்தரணிகள் காணாமல் போகலாம், ஒரு ஆளும் தவறுபடப்படலாம். எல்லாவற்றுக்கு மேலால் ஒரு நல்ல மனிதனை இந்த சமூகம் இழக்கலாம். இந்த சமூகத்தில் முக்கியமாக இருந்த உலமாக்கள் இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மஹு, எல்லா அறிஞர்களும் மிகச்சிறந்த ஆசிரியர்களாக இருந்தார்கள், மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கே ஆசிரியர். ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான வறுமைப்பட்ட ஒரு நபித்தோழர், பசியோடு இருக்கிறாங்க, பசி தாங்க முடியாமல் லுகர் தொழுகை முடிந்த பிறகு பள்ளி வாயல் வாயல்ல நிற்கிறாங்க. யாராவது வருகின்ற நேரத்தில் என்னை பார்த்து உணவுக்காக அழைத்து செல்ல மாட்டார்களா என்று கேட்கிறது, வெக்கமாக இருக்குது. ஒரு அல் குர்ஆன் வசனத்தை கேட்கிற மாதிரி கேட்கிறது, முடிஞ்ச பிறகு சாப்பிடுக்குவாங்கன்னு கூட்டி போயிடுவாங்க என்ற ஆசையோடு நிற்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், அல் குர்ஆன் வசனத்தை கேட்கிறாங்க. அவர் குர்ஆன் வசனத்துக்கு பதில் சொல்றாரு, பேசிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார், அதே போன்று நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் ஒரு ஆசிரியராக. அந்த மாணவர்களை சஹாபாக்களின் தேவைகளை எப்படி உணர்ந்தார்கள் என்று பாருங்கள். என்னை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் புன்முறுவல் கொடுத்தார்கள், என் கரங்களை பிடித்தார்கள். அபூ ஹுரைராவே வாருங்கள், சாப்பிட செல்வோம் என்று சொன்னார்கள். நான் எனக்கு பசிக்கிறது என்று சொல்லவில்லை, நான் இவர்த்து நிற்பது என்னை வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற வார்த்தைகள் சொல்லவில்லை. பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் புரிந்து கொள்கிறார்கள். ஆசிரியர்களே, உங்கள் மாணவர்களை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் பல சூழல்களில் இருந்து வருகிறார்கள். ஒரு சின்ன தவறு, ஒரு சிறியதோர் கண்டுகொள்ளாமை மிகப்பெரும் வழிகளை, வாழ்நாள் வழிகளை நிச்சயம் உங்களுடைய மனதில் உருவாக்கும். ஒருவரை உயர்த்தி விட்டீர்களாக இருந்தால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அதை போல் ஒரு பாக்கியம் கிடையவே கிடையாது. இந்த நாட்டில் இலவச கல்வி, இலவச பாடசாலை, இலவச பல்கலைக்கழகம், இலவச கல்லூரிகள், எல்லாவற்றையும் இலவசமாக பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் வளர்ந்த பிறகு காசுக்காகவே கொடுக்கிற மனோநிலை என்பது நியாயம் கிடையாது. நியாயத்தை தாண்டி சில தர்மங்களை யோசியுங்கள். சில நேரங்களில் விட்டுக் கொடுப்போடு நடந்து கொள்ளுங்கள். மாணவர்களை அணைத்துக் கொள்ளுங்கள். அவர்களின் வறுமை, அவர்களின் இயலாமை, குடும்ப சூழல்களை புரிந்து நடங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். இந்த சமூகத்தின் ஆசிரியர் கட்டமைப்பு மிகச்சரியாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை ஆயிஷாவின் மரணம் நிரூபித்திருக்கிறது. கனிமிகு சகோதரர்களே, இரண்டாவது ஒரு செய்தி, அதாவது பெற்றோர்களாக நாங்கள் சில விடயங்களை சிந்திக்க வேண்டும். அந்த மாணவி ஓயல் பரீட்சைக்கு தயாராகிய ஒரு மாணவன். சகோதரர்களே, அது சின்ன வயது கிடையாது. அவர் தற்கொலை என்கிற பெரும் ஒரு பாவத்திற்கு உந்தப்படுகிறார். தீனுடைய சூழலில் பிள்ளைகளை வளர்த்திருங்கள். கனிமிகு சகோதரர்களே, எங்களுடைய மூதாதையர்கள் ஆன்மீக அறிவு அவர்களிடம் பெரிதாக இருக்கவில்லை, ஆனால் தீனின் முக்கியத்துவத்தை நிச்சயம் ஊட்டியிருந்தார்கள் பிள்ளைகளுக்கு. ஆனால் இந்த சமூகத்தில் பல இடங்களில் தோற்று போய்விடுகிறோம். நாங்கள் நினைக்கிறோம்
பிள்ளை பிறந்து விட்டாலே பெற்றோர் என்ற தகைமையை அடைந்து விட்டோம் என்று நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இந்த தீனின் பெருமதியை அவர்களுக்கு உணர்த்துங்கள். நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிற நேரம் பிள்ளைகள் எல்லோரையும் அழைத்து சொல்கிறார்கள், இக்கால் அலி பனிஹிமா தபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? சக்கராத் டைம் பிள்ளைகள்ட்ட பேசுறாங்க, எனக்கு பிறகு யாரை வணங்குவீர்கள்? சொர்க்கத்துக்கு உங்களுக்கு லேசா போகலாம், உங்களுடைய வாரிசுகள் மிகச்சரியாக பயிற்சி வைக்கப்பட்டால். இல்லாவிட்டால் மிகப்பெரும் தோல்வியை சந்திப்பீர்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த துனியாவிலும் ஆகிரத்திலும் உச்ச சந்தோஷத்தை தருவது பிள்ளைகள் தான். ஒருவர் மிக மகிழ்ச்சியை அடைகிற பொழுது அவருக்கு கண்ணீர் வருவது கிடையாது, சிரிப்பு வருவது கிடையாது, கண்ணீர் தான் வருது. ஒருவர் வீட்டு கோடிக்கணக்காக வீடு கட்டிவிட்டு உள்ளே நுழைகிற பொழுது அழமாட்டார். கோடிக்கணக்கான வாகனத்தை வாங்கிவிட்டு அதை பார்க்கிற பொழுது அழமாட்டார், கம்பீரமாக இருப்பார். அதே தந்தை அதே தாய் தன் குழந்தை 10 நாள் தொடர்ந்தேச்சியாக கியாமுல் லைலுக்காய் என்னை எழுப்பாட்டி விட்டான் என்று மனைவியோடு பேசுகிற பொழுதே கண்களில் இருந்து கண்ணீர் வடியும். இந்த உலகத்தில் உச்சமான மகிழ்ச்சியை பிள்ளைகளால் தான் கொடுக்க முடியும். கடுமையான சந்தோஷங்கள் சிரிப்பு வராது, கண்ணீரை கொண்டு வரும். என் பிள்ளை ஸ்காலர்ஷிப், ஓலவெல், அல்லாலின், மௌலவி, பரீட்சை சித்தி அடைந்து பெறுபவர்களை பெறுகிற நேரத்தில் எவ்வளவு கம்பீரமான இறுக்கமான தந்தையாக இருந்தாலும் கண்களில் இருந்து கண்ணீர் வடியும். சகோதரர்களே, இந்த தீனின் பெருமதியை பிள்ளைகளுக்கு ஊட்டுங்கள். அதுதான் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு விட்டு செல்கிற பெரிய ஒரு செல்வம். சொத்தல்ல, இன்னொரு என்ன, பில்டிங் அல்ல, ஃபார்ம் அல்ல, கடை அல்ல, இவை எல்லாவற்றுக்கு மேலாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பெரிய வயசு அல்ல, சாதாரண வயது, ஒரு பிள்ளையாகவே இருக்கிறாங்க. அறுப்பதற்கு கனவு கண்டாங்க, மகனோடு நடந்து செல்கிறார்கள், மனைவி அந்த நேரத்தில் இல்லை. சொல்கிறார்கள், மகனே, உன்னை அறுக்க கனவு கண்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால யா அபதி இஃப் அல் மா துஅமர், என் அருமை தந்தையே, அல்லாஹ்வுடைய கட்டளை அது வந்தால் நீங்கள் அதை செய்து விடுங்கள், இன்ஷா அல்லாஹ் என்னை அறுக்கிற பொழுதும் பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை காண்பீர்கள் என் அருமை தந்தையே அப்படிங்கிறாங்க. பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு இந்த இஸ்லாத்தின் பெருமதியை உணர்த்துங்கள். சின்ன சின்ன அற்ப காரணிகளுக்கெல்லாம் பெரும் பாவங்களுக்கு நகரக்கூடிய முடிவுகளை பிள்ளைகள் எடுக்கிறார்கள் என்றால் அதற்கு மோசமான அடித்தளத்தை நாங்கள் விட்டிருக்கிறோம் வீட்டுச் சூழலில். இந்த செய்தியை இந்த மரணம் நமக்கு சொல்கிறது. பெற்றோராக எங்களுடைய பாதையை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது இறுதியமான ஒரு செய்தி, அதாவது அல்லாஹ் எங்களுக்கு அறிவை தந்திருப்பதும் பணத்தை தந்திருப்பதும் நான் மாத்திரம் அனுபவிப்பதற்காக அல்ல, அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அறிவும் தான், பணமும் தான், அல்லாஹ் தந்த நிஅமத்துகளும் தான் அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். துரதிர்ஷ்டவசமான செய்தி என்னவென்றால், இந்த ஆயிஷா மரணிக்கிற நேரத்தில் 4 பெண் குழந்தைகள், மூத்த குப்பிள்ளை ஆயிஷா, மெஸ் பாடத்துக்கு காசு இல்லை, மருந்தை சாப்பிட்டு விட்டு தாயோடு பேசுகிறது, நான் மௌத்தானால் மீதி 3 பிள்ளைகளும் வளர்க்கப்படுவது இலகுவாக இருக்குமே, உங்களுக்கு சுமை குறைந்து விடுமே என்று அந்த முடிவை எடுக்கிறது. முடிவு பிழை சரி, அதற்கப்பால் ஒரு சமூகமாக தோற்று போயிருக்கிறோம் சகோதரர்களே. இந்த இறுக்கமான பொருளாதார சூழல் இந்த நேரத்தில் யாருடையாவது உள்ளத்தில் வாகனத்தோடு கரண்ட் பில், ஓட்ட பில், மாதம் 1 லட்சம் கட்டணும், எங்களுடைய குடும்ப செலவுக்கு 6 லட்சம் தேவைப்படுகிறது, இந்த வசதியோடு அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அனுபவிக்கிற ஒரு சகோதரர் இந்த செய்தியை கேட்டால் துடித்து போக வேண்டும், துடிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வறுமைப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்த்தவுடன் முகமெல்லாம் மாறிவிடுகிறது, கவலைப்படுகிறார், கோபப்படுகிறார். இந்த உம்மத்துக்கு என்று சில கூட்டு பொறுப்புகள் இருக்கிறது. இந்த சமூகம் சேர்ந்து தூக்க வேண்டிய பலர் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் விடயத்தில் மிக பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்கிற பொழுது வயிறு நிறைய உண்டு இருக்கிற ஒருவர் முஃமினாக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆடம்பரத்தை தவிர்ந்து கொள்வோம், அத்தியாவசியத்திற்கு பயன்படுத்துவோம், திருமணம் என்று கோடிகளை கொட்டாதீர்கள், அடிப்படை தேவைகளோடு தடமாறிக் கொண்டிருக்கிற ஒருவருக்கு நிச்சயம் அது அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு பெருமதியான அமலாக வந்து சேரும் என்பதை வசதி உள்ள சகோதரர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அளிக்கப்பட்ட எல்லா நிஅமத்துக்கள் தொடர்பாகவும் நிச்சயம் அல்லாஹ்விடம் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. பணம் வீட்டை வாங்குவதற்கு உதவி செய்யலாம், சந்தோஷத்தை வாங்க முடியாது. பணத்தால் கடிகாரத்தை வாங்க முடியும், நேரத்தை வாங்க முடியாது. பணத்தால் கட்டிலை வாங்க முடியும், தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தால் வைத்தியரை வாங்க முடியும், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. பணத்தால் இன்சூரன்ஸ் பண்ண முடியும் மோசமான வழிகளில், ஆனால் பாதுகாப்பை வாங்க முடியாது. எனவே அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தை சொல்கிறான், இந்த பணத்தை இஹ்லாஸோடும் தக்வாவோடும் யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் பணத்தால் சுவர்க்கத்தை வாங்க முடியும். எனவே சகோதரர்களே, உங்களுடைய பக்கத்து வீடு, உங்களுடைய வீடுகள், உங்கள் குடும்பத்தில் சுமைகளோடு இருப்பவர்கள் விடயத்தில் மிக கவனமாக இருங்கள். ஒரு சம்பவத்திற்கு பிறகு வருத்தம் பட்டு அந்த வருத்தம்
வருத்தம் முறையான வருத்தமாக அமையாது. எனவே சம்பவத்துக்கு முன்னாடியே சுதாகரித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு கூட்டு பொறுப்பு. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா.